நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை மிகவும் வேகமாக இந்தியாவில் பரவி வருகிறது. தினசரி பாதிப்பு எண்ணிக்கையானது 3 லட்சத்தை கடந்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா கோர தாண்டவம் ஆடி வருகிறது. டெல்லியில் 7 நாட்கள் முழு ஊரடங்கு அறிவித்த போதிலும் பாதிப்பு எண்ணிக்கையானது 35,000ஐயும் தாண்டியுள்ளது. இரண்டாவது அலையின் இளம் வயதினரை அதிகமாக பாதித்து உயிர்பலி ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருபவர்தான் சீதாராம் ஜெய்சூரி. இவரின் மூத்த மகன்தான் ஆஷிஷ் ஜெய்சூரி, வயது 34. இவர் முன்னணி செய்தித்தாள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இதனிடையே ஆஷிஷ் ஜெய்சூரிக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் டெல்லி அருகே குருகிராமில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்து வருகிறார்கள். இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்தது என்னவென்றால், மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலரான சீதாராம் ஜெய்சூரியின் மூத்த மகனான ஆஷிஷ் ஜெய்சூரி காலமான செய்தியறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன். மகனை இழந்து வாடும் தோழரான ஜெய்சூரிக்கு இந்த சோகத்தை தாங்கும் வலிமையை இயற்கை வழங்கட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். அதேபோல பாமக இளைஞரணி தலைவரான அன்புமணி ராமதாஸ், மார்க்சிஸ்ட் பொதுச் செயலரான சீதாராம் ஜெய்சூரியின் மூத்த மகன் ஆஷிஷ் ஜெய்சூரி உயர்ந்தது மிகவும் வேதனை அளிக்கிறது. இது தோழர் ஜெய்சூரிக்கு தாங்க முடியாத இழப்பு. அவருக்கு என்னுடைய இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் பதிவிட்டிருக்கிறார். மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.